சஹிஹுல் புகாரியில் 7378வது இலக்கம் முதலாவது என்று சொன்னால் இந்த இந்த வாரத்துடைய முதலாவது இல்லாட்டி 25வது செய்தி அது. அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில் வரக்கூடிய செய்தி, மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் சமிஅஹு மினல்லாஹி யத்தஊன லஹுல் வலத ஸும்மா யுஆஃபிஹும் வயர்ஸுகுஹும். உங்களில் எவருமே தனக்கு எதிராக வரக்கூடிய அசௌகரியமான தொந்தரவான அல்லது விமர்சன விஷயங்களில் வந்து பொறுமைசாலி கிடையாது அல்லாஹ்வை விட. உங்களுக்கு எதிராக வரக்கூடிய செய்திகளில், உங்களுக்கு வரக்கூடிய அவதூறுகளில், தொந்தரவான விஷயங்களில் பொறுப்பவர்களில் அல்லாஹ்வை விட யாருமே என்னது பொறுமைசாலி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யத்தஊன லஹுல் வலத, அல்லாஹுவுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்கள். சில அறிவிப்புகளில் வந்து யத்தஊன லஹு சாஹிபத்தன் வ வலதா, மனைவி இருப்பதாகவும் பிள்ளை இருப்பதாகவும் என்ன செய்கிறார்கள், இட்டு கட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு அதாவது அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு உணவை அளித்துக் கொண்டிருக்கிறான், முஆஃபாத்தை கொடுத்து உணவளித்துக் கொண்டிருக்கிறான். தம்ம வந்து அல்லாஹுக்கு ஒரு மனைவி இருப்பதாகவும் குழந்தை இருப்பதாகவும் சொல்றது உச்சகட்டாவது. ஒரு திருமணம் முடிக்காதவரால் வந்து அவர் திருமணம் முடிச்சுக்கிறாரு, அவருக்கு ஒரு மனைவி என்ன செய்து இருக்குது மறைச்சு வச்சுக்கிறார் என்று சொன்னால் எப்படி அது ஒரு அவதூறாக அவருக்கு டேமேஜ் ஆகிருக்குமோ அதை விட ஒரு படுதூறு தான் என்னது, இறைவனுக்கு மனைவி இருக்குது இறைவனுக்கு குழந்தை இருக்குது என்று சொல்வது. ஆனால் அவர்களுக்கும் இறைவன் என்ன செய்கிறான், அவர்களுக்கு அதாவது அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்து அவர்களுக்கு ரிஸ்க்கை என்ன செய்கிறான், இறைவன் வழங்கி கொண்டிருக்கிறான். எனவே இறைவனை விட அவதூறுகளில் பொறுமைசாலி கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்று சொன்னால், சுபஹானல்லாஹ் நம்ம சொல்கிறது அல்லாஹ்வுக்கு தான், தூய்மையானவனுடைய உலகத்தில் மிக தூய்மையானவனாகவும் மிக வெளிப்படையானவனாகவும் இருக்கக்கூடியவனை பற்றியே அவதூறு என்ன செய்து இருக்குது, அவனுக்கு மனைவி இருக்குது, மலக்குமார்கள்லாம் பெண்களாக தான் இறைவன் என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கந்திக்கிறான், இப்படி என்றெல்லாம் என்னது இறைவன் மீது அவதூறு இருக்கிறது. ஆனால் இறைவன் என்ன செய்கிறான், பொறுமையாக இருக்கிறான். ஆனால் மனிதன் என்ன செய்ய, ஏற்கனவே குறை இருக்குது நம்மகிட்ட, ஆனால் நம்மளுக்கு எதிராக ஒரு அவதூறு வந்தால் நம்மளுக்கு தாங்க முடியாமல் இருக்கும், ஏற்கனவே நிறைய குறை இருக்கும் ஆனால் அவதூறு வந்தால் என்னது தாங்க முடியாத நிலவில் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை விட யாரும் பொறுமைசாலி கிடையாது அவதூறு விஷயங்களில். இது புகாரியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, 7378வது இலக்கம்.